ஓம் சாந்தி. ஒரே ரசனையில் இருக்கும் அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சதா ஒரே ரசனையில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கின்றார்கள் என்று பார்க்கலாமா? வாருங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களே, பாபாவிடமிருந்து வரதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய வரதானம் ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்து கொண்டு விடக்கூடிய உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆகுக. இந்த அழகான வரதானத்தை பாபா இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரே ரசனையின் நிலையை அமைக்க வேண்டும் என்றால் ஒருவரின் நினைவில் நிலைத்திருங்கள். ஒருவருக்கு பதிலாக வேறு யாராவது நினைவிற்கு வந்தார்கள் என்றால் ஒரு சுவைக்கு பதிலாக பல சுவையின் நிலை ஏற்பட்டுவிடும். பாபா ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும். பாபா சொல்லுவார், என் ஒருவனை மட்டும் நினை, மன்மனாபவ, மனதால் சிவ பாபாவை மட்டும் நினைத்துக் கொண்டே இருக்கும். அதுதான் ஒரே ரசனை, ஒரே சுவை. ஒரு சுவைக்கு பதிலாக பல பேர் நினைவுக்கு வந்தாங்கன்னா அது பல சுவை ஆகிவிடும். எந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு சுவை கவர்ந்தது என்றால் பின் அதே நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய கடைசி நேரம் வந்துவிட்டால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. இப்போ வேறு வேறு சுவை நீங்கள் அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த நேரத்தில் வேற ஒருவருடைய சுவையை அனுபவம் செய்து கொண்டிருக்கும் நேரம் கடைசி நேரமாக இருந்தால் அப்போ அந்த சுவை அந்த நபர் தான், அதாவது யாரை நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ வேறு சுவை உடையவர், அவர் தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஞாபகம் வருவார். அப்போது நீங்கள் செய்த புருஷார்த்தத்தின் பலனெல்லாம் போயிடும். கடைசி நேரத்தில் யாரை நினைக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மறுபிறவி இருக்கும். அந்மதி சோகதி. அதனால என்னாகும், உங்களுடைய பதவி குறைஞ்சு போயிடும். அதனால சதா ஒரே ரசனையில் இருக்கணும். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது. எனவே ஒவ்வொரு நொடியும் கவனம் கொள்ளுங்கள், அட்டென்ஷன் வைங்க. நான் பாபாவின் நினைவிலேயே இருக்கேனா இருக்கேனா தன்னைத்தானே கேட்டுக்கோங்க. எப்பொழுதும் ஒருவர் என்ற பாடம் பக்குவமாக இருக்கணும். பாபா ஒருவர் மட்டும்தான் எனக்கு, வேற யாருமே கிடையாது. ஒரு தந்தை ஒரே ஒரு சங்கமத்தின் நேரம் மேலும் ஒரே ரசனையின் நிலையில் இருக்க வேண்டும். இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் ஒரு பாபாவோட சம்பந்தத்தை, ஒரு பாபாவின் நினைவை நாம் அனுபவம் செய்ய முடியும். அப்ப அந்த ஒரே ரசனையிலேயே ஒரே நினைவிலேயே நாம் இருக்க வேண்டும். இதுல வந்து ரொம்ப ரொம்ப அட்டென்ஷன், கவனம் கொடுக்கணும். அப்பொழுது உயர்ந்த பதவியின் அதிகாரம் கிடைத்துவிடும். ரொம்ப ரொம்ப அழகான வரதானம். இந்த வரதானத்தை இன்று நாள் முழுவதும் நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து சிவ பாபா ஒருவரை மட்டும் நினைவு செய்து உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆகிவிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.